நமோ நமோ யாமுனாய யாமுநாய நமோ நம நேத்தி அஞ்சாவது ஸ்லோகம் அனுபவித்தோம் இப்படி முதல் அஞ்சு ஸ்லோகங்களினாலே ஆச்சாரிய வந்தனம் மகர்ஷிகளோட ஸ்துதி மகர்ஷிகளை பற்றிய ஸ்துதி ஆழ்வாருக்கு பிரணாமம் எல்லாம் செஞ்சு இப்போ ஸ்லோக ஸ்தோத்திரத்துக்குள்ளே இறங்க போகிறார் பெருமாளை స్తోత్రం మండ్రుకి ఇరంగారు చపాతి యస్మిన్ అస్మన్ చప్పాతిస్మిన్ ఫల సకల సమేతి స్తోష్యామి కులం కులదైవతం తత్ పాదారవిందమరవింద విలోచనస్ என் மூர்த்னிமே ஸ்ருதி ஷிரஸ் பாதி யஸ்மின் யத் மூர்த்னிமே அதாவது பெருமைகள் வாய்ந்த பெருமாளுடைய திருவடி எந்த திருவடி யத் அப்படின்னா பெருமைகள் வாய்ந்த எம்பெருமானின் எந்த திருவடி மே மூர்த்னி அடியேன் தலையிலும் ஸ்ருதி அது அண்ட் வேதங்களின் தலைப்பகுதியான வேதாந்தமான உபனிஷத்துகளிலும் ஸோ அடியனுடைய தலையிலையும் அந்த திருவடி இருக்கு வேதாந்தங்கள் வேதத்தின் தலையில் உபனிஷத்தான அதிலும் அந்த உபனிஷத்துலேயும் அந்த திருவடி இருக்கு பாதி விளங்குகிறதோ யஸ்மின் அஸ்மத் மனோரத பலக யஸ்மின் எந்த திருவடி வாரத்தில் எந்த திருவடி மேல் நம் எல்லாருடைய நம் எல்லாருடைய மனோரதம் மனத்தில் உண்டாகும் அந்த எண்ணத்தில் ஏற்படும் பலன்கள் நம்முடைய நமக்கு பலன் என்னன்னா அந்த திருவடி தான் ஸோ எந்த திருவடி வாரத்தில் நம் எல்லோருடைய அஸ்மத்னால் நம் எல்லோருடைய பலன்கள் நம் எண்ணத்தில் ஏற்படும் பலன்கள் அது எந்த திருவடி வாரத்தில் சகல சமேதி எல்லாம் ஒன்று சேர்கிறதோ நம்முடைய பலன்கள்லாம் எந்த திருவடி வாரத்தில் ஒன்று சேர்கிறதோ அத்தகைய தத் அத்தகைய நகா நம் யாவருக்கும் அந்த நம் நகன நம் நமக்கு நம் யாவருக்கும் குல தெய்வதம் தத் அத்தகைய திருவடி நம் யாவருக்கும் குலதனம் நம்முடைய குலத்தின் சொத்து நம்முடைய பரம்பரை சொத்து அது இல்லாமல் நம்ம குல தெய்வதம் குடிகுடியாய் வந்து ஆட்சியும் தெய்வம் அந்த மாதிரி இருக்கிற குலதனம் குல தெய்வதம் அரவிந்த லோசனம் அரவிந்த விலோச்சனஸ்ய தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடைய எம்பெருமான் செந்தாமரை கண்கள் புண்டரீகாட்சன் பாதார விந்தம் அந்த எம்பெருமானுடைய பாதார விந்தம் ஸ்தோஷ்யாமி ஸ்தோஷ்யாமினா துதிக்கப் போகிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறார் ரொம்ப அழகான ஸ்லோகம் அதாவது கீழ் ஸ்லோகங்களால் ஆச்சாரிய வந்தனம் பண்ணிட்டு பகவத் வந்தனம் சுவாத்தியம் வந்தன பூர்வகம் க்ஷீரம் சர்க்கரையா யுக்தம் ஸ்வத தேகி வேதாந்த தேசிகன் காட்டியபடி பாலோட சர்க்கரை சேர்ந்தாதான் இன்னும் இனிப்பாக இருக்கும் அதுபோல் இந்த பாலான பெருமாளுடைய ஸ்தோத்திரம் அதற்கு சர்க்கரையான ஆச்சாரிய வந்தனம் சேர்க்கிறதுனால இன்னும் இனிப்பாக இருக்கும் அப்படி அந்த அந்த சர்க்கரை சேர்ந்த பாலை அனுபவிக்கத் தொடங்குகிறோம் நாம் ஆச்சாரிய வந்தனம் முடித்ததும் அதை வந்து இப்போ அந்த ஆச்சரியமான பாலை அனுபவிக்கணும் என் எத்மே மூர்த்னி பாதி பாதி எத்மே அதாவது என்னுடைய தலையில் எப்பெருமானுடைய திருவடி அடியேனுடைய தலையில் எம்பெருமானுடைய திருவடி தாமரை அடியேன் திருமுடியில் விளங்குகிறது பிரமாணங்களான வேதங்களை முதல்ல அவர் கூறவில்லை எடுத்தவுடனே தன்னுடைய சிரசத்தம் கூறுகிறார் தன்னுடைய தலையை கூறுகிறார் என்னுடைய தலையிலே எம்பெருமானுடைய திருவடி அப்படிங்கிறார் ஏன்னா அந்த வேதமாகிய பிரமாணங்களுக்கு குதிருஷ்டிகளின் ஒரு செயலால் சிலரால் புரிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படும் ஆனால் அடியனுக்கு மணக்கால் நம்பியோட கட்டாட்சத்தினால் அந்த நிலை எனக்கு கிடையாது கன்ஃப்யூஷன் கிடையாது மிஸ்லீடிங் கிடையாது ஆம்பிகுட்டி கிடையாது ஒரு குழப்பம் கிடையாது குதிருஷ்டிகளை பேச்சை நான் கேட்கல மணக்கால் நம்பியோட உபதேசம் அவருடைய 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 அனுகிரக பாஷணத்தினால் எனக்கு வந்து இப்போது மணக்கால் நம்பியோட கட்டாட்சம் ஆச்சாரிய வைலட்சண்யமான கட்டாட்சத்தினால் அந்த நிலை இல்லை அதை காட்டுவதற்காக என்மூர்த்தினி பா என்மே மூர்த்னி பாதி அப்படிங்கிறார் என் சிரசில் எம்பெருமானுடைய திருவடி திருமாலரின் சோலை மலையே திருப்பார்கடலே என் தலையே அப்படின்னார் சுவாமி நம்மாழ்வார் திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனது உடலே ஒரு மானொடியும் பிரியான் என் மூழி முதல்வன் ஒருவனே பத்தாம் பத்தாம் பத்து ஏழாம் திருமொழி எட்டாவது பாசுரம் அதில் உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணபிரார்க்கு அப்படின்னும் பத்து ஒன்பதாம் திருமொழியில் பதினொன்றாவது பாசுரத்தில் சொல்கிறார் நம்மாழ்வார் எல்லாரும் தலை உச்சி அங்கே இருக்கான் என் திருவ திருவடி பெருமாளுடைய திருவடி என் தலைமேல் இருக்குன்னு சொல்கிறத ஆள வந்தார் எடுக்கிறார் யத் ஸ்ருதி சிற சுச்ச பாதி அது மாத்திரம் இல்லாமல் ஸ்ருதி சிர சுச்ச பாதி எல்லாரையும் விட மேலானவர் எம்பெருமான் பர தத்துவம் அவன் திருவடி இணை அந்த எம்பெருமான் எல்லாரையும் காப்பவர் அவர் ஒருவித குற்றமும் இல்லாதவர் அகிலகேய பிரத்யநீகன் அனந்த கல்யாண குணகணவுக மகார்ணவன் எந்தவிதமான தோஷத்துக்கும் இல்லாத எந்தவித தோஷத்துக்கும் எதிர்த்தட்டானவன் அகிலஹேய பிரத்தனிகன் அனந்த கல்யாண குணகனௌக மகார்னவன் ஓஷன் ஆஃப் கல்யாண குணம் கனல் அந்த கடல் கல்யாண குணங்களின் கடல் அவன் அதுவும் அனந்த கல்யாண குணம் கோடிக்கணக்கான இன்ஃபினிட் கல்யாண குணம் எல்லா வகையான மங்களத்துக்கும் இருப்பிடமானவர் அவரே எல்லாராலும் அடைய வேண்டியவர் இது முதலான பெருமைகளை விளக்குவது வேதாந்தங்கள் உபனிஷத்துகள் அதனால் வேதங்களிலும் அந்த தனது சிரசான உபனிஷத்திலும் ஒரே மாதிரியாய் விளங்குவதை காட்டுவதற்காக மே மூர்னி ஸ்ருதி சிரசு அப்படிங்கிறார் அதாவது படித்தவர் படிக்காதவர் ஆண் பெண் சிறியவர் பெரியவர் அந்தனர் அந்தியர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லார் தலையிலும் ஸ்ரீ ஷட்டாரியை வைப்பதை நாம் இன்றும் பார்க்கிறோம் அதுதான் வேதம் சொல்றது எம்பெருமானின் திருவோலக்கத்தில் யாவரும் சமம் சமோகம் சர்வபூதேஷுன்னு கிருஷ்ணன் பகவத்கீதையில சொல்றான் அந்த எங்கிருந்தாலும் எம்பெருமானின் திருவடிகளை பெருமை குறையாது அது நீச்சனா இருந்தாலும் பாதுகாச கஷ்டத்துல பிரஸ்தாப பத்தியில அஞ்சாவது பாசுர ஸ்லோகத்துல நீச்சேபி ஹந்த மம மூர்த்தி நிர்விசேஷம் துங்கேபி எண்ணி வசத்தே எண்ணி விஷ எண்ணி விஷத்தே நிகபோத்தமாங்கே அப்படின்னு பாதுகாச சொல்கிறார் அதனை காட்டவே ச யச் ஸ்ருதி சிர சுச்ச பாதி என் மூர் ஸ்ருதி சிர சுச்ச பாதி என் திருவடியிலும் அண்ட் வேதாந்தங்களிலும் அவருடைய திருவடி என் தி என் திருமுடியிலும் வேதாந்தங்களிலும் பெருமாளுடைய திருவடி அப்படின்னு சொல்கிறது இந்த முதல் லைன் என் மூர்ணுமே ஸ்ருதி சிரஸ் சுச்ச பாதி ஸோ ஸ்ருதி சிரஸ் ஸ்ரூயத்தே நித்யம் இது ஸ்ருதி அதாவது காதால் குருவிடமிருந்து கேட்டு வாயால் ஓதி வரப்படுவது வேதம் அதுதான் ஸ்ருதி நாலு காதுக்கு மேலே கிடையாது ஐந்தாவது காது கேட்காது அது ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் அதை அதை வந்து கேட்டு அத்தியாயனம் பண்ணுறது ஸ்ருதி இதனால் ஒரு புஷண புருஷனால் இயற்றிய நூல் அல்ல இது அவனது கவனக்குறைவு இந்த போன்ற தோஷங்கள் இல்லாத ஒரு ஒரு மறை அந்த அந்த குறிப்பு வேதத்துக்கு தான் அதனால தான் அது அபௌருஷேயம் யாராலும் இயற்றப்படாதது அப்படியே காது செவி வழியாக வந்தது பெருமைகள் இலைமறை காய்மறையாக எம்பெருமானின் பெருமைகள் இந்த வேதங்களில் இருக்கிறது அது வந்து மறைத்து பேசினபடியால் வேதங்களுக்கு மறை அப்படின்னு பேர் அத்தகைய பெருமைகள் வாய்ந்த எம்பெருமான் ஆச்சாரிய சம்பந்தத்தால் நமக்கு எளிதில் கிட்டுகிறான் அதனால் மே அப்படின்னு என்னுடைய திருவடி திருமுடியின் மேல் இருக்கிறார் மே அடியேனது ஆச்சாரிய கட்டாட்சத்தினால் எனக்கும் அது வாய்த்துள்ளது வேதத்தில் இருக்கும் எம்பெருமானின் திருவடி வேதாந்தங்களில் இருக்கும் எம்பெருமானின் திருவடி அடியனுக்கும் ஸ்ருதி சிரஸ் அந்த ஸ்ருதியில் இருக்கிற அந்த அந்த திருவடி என்னுடைய சிரஸிலும் இருக்கு பாதி அந்த எம்பெருமானின் பாதி பெருமைக்கு பாதிப்பே கிடையாது அதுதான் பிரம்மசூத்திரத்திலையும் தெரிவிக்கிறது அஸ்மத் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நம்முடன் தொடர்புள்ள தன் ஆளவந்தாருடன் தொடர்புள்ள அத்தனை பேருக்கும் நம் மனசில் அடைய வேண்டிய பலன்கள் அத்தனையும் ஒன்று சேர இருப்பது அந்த திருவடி தான் அதனால் அவர் சொல்கிறது அஸ்மத் அப்படிங்கிறார் அஸ்மத் மனோரத பலகா சகல சமேதி எல்லா மனோரதமான எல்லா எண்ணத்தாலான எல்லா பயன்களும் எல்லாம் ஒன்று சேர்கிறது அந்த திருவடியில் சகல சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித எல்லா இடத்திலும் எல்லா காலங்களிலும் எல்லாவித கைங்கரியங்களையும் நமக்கு ஏற்படுத்துவது அந்த திருவடி சோஸ்னு சர்வான் காமா ஆன் சகா அப்படின்னு உபனிஷத் அந்த மாதிரி சர்வம்ஹ பஷ்ய பஷ்யதி சர்வமாப்னோதி சர்வசகா என்றபடி சகல சமேதி மனோரத பலகா வேண்டும் பெரும் பயன் வீடு என்று என்றபடி அறிந்து அந்த வீட்டை அடையும் வரை மோட்சத்தை அடையும் வரை ஆவல் உள்ளதுனால மனோரத பலகா மனத்தில் அந்த ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்துவது அந்த திருவடி சமேதி நன்கு பொரிந்துகிறது சமேதி ஒன்று சேர்கிறது அதாவது நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்ய கசிப்பை கொண்ட அப்புறம் பிரஹ்லாதன்கிட்ட எம்பெருமான் கேட்குறாராம் நரசிம்மன் உனக்கு என்ன வேண்டும் சொல்லு அப்படின்னு கேட்டவுனே அவன் சொல்றது ரொம்ப அழகான பிரகலாத ஸ்துதியில அறிவற்றவர்களுக்கு நிலையற்ற அதாவது நம் போன்ற அறிவற்றவர்களுக்கு அடியணை போன்ற அறிவற்றவர்களுக்கு நிலையற்ற சாரங்கள் எனப்பட்ட அந்த போக விஷயங்கள் இதர விஷயங்கள் விஷயாந்தரங்கள் சிற்றின்பங்கள் இவைகளை நுகர்வதிலேயே அவர்களுக்கு ஆசை நம் அது போல இருக்கிற அல்ப சாரங்கள் அந்த அல்ப விஷயங்கள் அல்ப சுகங்கள் சிற்றின்பங்கள் இதில் அவள் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு எத்தகைய பிரீத்தி உண்டோ இந்த சிற்றின்பங்களுக்கு அந்த அத்தனை பேருடைய பிரீத்தியையும் கூட்டி சம் டோட்டல் ஆஃப் ஆல் பிரீத்தி அதுவும் சிற்றின்பத்தின் மேல் இதர விஷயங்களின் மேல் அந்த பிரீத்தியை அடியேனுக்கு தேவரீருக்கு சேஷபூத்தன் என்ற எண்ணம் நிலையாய் உள்ள அடியேனுக்கு மனசில் தேவரீர் மேல் அந்த அந்த பிரீத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறார் இது என்றைக்கும் நீங்க கூடாது என்ன ஒரு ஆச்சரியமான மழலை சொல் பக்தசிய தானவ சிசோகோ அப்படின்னு ஒரு மழலை சொல்லால் அந்த நிலை தமக்கு வேண்டும் அப்படின்னு சொன்ன ப பிரகலாதன் அதே மாதிரி தனக்கு வேண்டும்னு ஆள வந்தாரும் விரும்புகிறார் சகல சமேதி நன்கு பொருந்துகிறது இந்த என்னுடைய மனத்தில் என்னென்ன எல்லாம் ஆசை இருக்கோ அந்த 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 மோட்சம் அடைய வேண்டும் என்கிற எல்லா பயன்களும் கைங்கரியம் ச சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான சர்வவித கைங்கரியங்களும் அந்த திருவடி மேல் வேண்டும் அப்படின்னு வி பிரார்த்திக்கிறார் தொமேவ மாதாச்ச ச பிதாத்வமேவ தொமேவ பந்துச்ச வித்யா திரவிணம்மேவ சர்வம் மமதேவதேவா அப்படின்னு பாரத சாவித்ரி என்ற காந்தாரி வாக்கியப்படி சேத்தனா சே சேத்தனம் சேத்தன அச்சேத்தனம் எல்லாவற்றால் வரும் எல்லா வகை பயனும் தேவரீரே என்ற முடிவுடன் அடியேன் உள்ளேன் அப்படின்னு ஆளவந்தார் தெரிவிக்கிறார் அதனால்தான் சகல சமேதி எம்பிரான் எந்த என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வாழ்நாள் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சஞ்சய் மாமணி கோவில் எம்பிரானே என்றார் திருமங்கை மன்னன் அதே போல இங்க குலதனம் இந்த இடத்துல குலதனம் குல தெய்வதம் தத்து அப்படிங்கிறார் நம் யாவருக்கும் குலதனம் பரம்பரை சொத்து குல தெய்வதம் குடிகுடியாய் வந்து ஆட்சியும் தெய்வம் நீதான் எம்பெருமானே நீதான் அதுவும் நிதியினை பவள தூணை வைத்தமா நிதியாம் மதுசூதனையே அலற்றி அப்படின்லாம் ஆழ்வார்கள் எம்பெருமானையே நிதியாக கொண்டவர்கள் வைத்தமா நிதி தனம் மதியம் தவபாத பங்கஜம் கதானு சாட்சா கரவாணி சட்சுஷானு மேல ரத்னத்தில் தெரிவிக்கப் போகிறார் குல தெய்வத்தம் குலக்கிரமம் அந்த அந்த தெய்வத்தை மீறக்கூடாது குல தெய்வத்தை எப்பவும் மாற்றக்கூடாது மீறினால் என்ன வரும்னா இந்த தேவத்தை விட்டு வேற தேவத்தையே குலதே குலதன குல தேவத்தை நினச்சிட்டு போனால் மற்ற புது தெய்வம் கொண்டாடும் தொண்டீர் பெற்ற தாயிருக்க மனை வெந்நீர் ஆட்டுதிரோ மாட்டாத தகவற்றீரேன ஆழ்வார் பரிகசிக்கிறார் அதுவும் பெற்ற தாய் இருக்கும்போது ஒரு மரப்பாச்சி பொம்மைக்கு திருமஞ்சனம் பண்ணி அதை மனநீடா மணநீர் ஆட்டுகிறீரே அதை போய் ஈன்றவள் இருக்க மனைநீர் நீராட்டினு என்னமோ பண்ணுகிறீரே உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லால் அப்படின்னு திருவாய்மொழியில் சொல்ற மாதிரி குல தேவதையான எம்பெருமானை தவிர்த்த அன்ன தேவதா யஜனம் ஆகாது ஊரில் உள்ள கிழவன் கிழவிகளுக்கு தொண்டு செய்வதாய் கைங்கரியம் பண்ணுவதாய் ஓல்டேஜ் ஹோம்ல போய் சர்வீஸ் பண்ணுறானா ஆற்றுல இருக்கிற தாய் தந்தையரை விட்டுவிட்டு அதுபோல அந்தஸ்து பெறாத அறவேக்காடுகளின் செயலை ஒக்கும் நம்ம வந்து இதர தேவத்தை போய் சேவிப்பது பர தேவத்தையை பர தேவத்தையை விட்டு வேறு ஏதோ தேவத்தையை செஞ்சால் பாபம் வரும் அந்த தேவதை என்ன பண்ணும் இவன் பச்சோந்தி ஆயிற்றே இவனே ப அதையே விட்டபடியால் பழைய தேவத்தையும் இவனை காணாது புது தேவத்தையும் இவனை பார்க்காது ரெண்டுபடியும் பலன் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறார் இங்கே இத்தனை நாளாய் ஆராதித்த தேவதையை விட்டுவிட்டு நம்மிடம் இவன் வந்தான் சற்று நிதானித்து இவனை பரீட்சிப்போன்னு புது தெய்வம் இவனை கைவிட்டு விடும் இவன் வந்து இது ஒன்றும் பலன் கொடுக்கலன்னு இன்னொரு தேவத்தை கிட்ட போவான் சோ நெய்தர் நார் தேர் மாதிரி குலதனம் குல தெய்வத்தம் தத்து இந்த குலதனம் குல தெய்வத்தம் இது எல்லாம் நம் யாவருக்கும் இருக்கிற அரவிந்த விலோசனச பாதாரவிந்தம் தோஷியாமி தாமரை பூவொன்ற செந்தாமரை கண்ணன் அவனுடைய திருவடி தாமரையை ஸ்தோஷியாமி துதிக்கப் போகிறேன் அப்படிங்கிறார் அதுவும் அரவிந்த விலோச்சனசெருமான் தாம் பரதேவத்தைன்னு அவன் செந்தாமரை கண்ணே காட்டி கொடுக்கிறதே தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகமேவம அக்ஷினி அப்படின்னு அவனது திருக்கண்களை கொண்டே சாந்தோக்கிய உபனிஷத் விளக்கி காட்டுகிறது வராக அவதாரத்திலையும் அது வந்து அந்த புண்டரீகாட்சம் மகாவராக ஸ்புட்ட பத்மலோச்சனகா அப்படிங்கிறார் விஷ்ணு புராணத்தில் பராசர மகரிஷி ராமோ ராஜீவ லோச்சனகா அப்படின்னு வால்மீகி தெரிவிக்கிறார் அனைத்துலகமுடைய அரவிந்த லோச்சனை லோச்சனனை அப்படின்னு நம்மாழ்வார் பராங்குஷர் தெரிவிக்கிறார் விரூபாட்சம் விரூபாட்சம்னு சொல்லப்பட்ட தமோ குண அபிவிருத்திக்கே உடைய சிவன் அந்த கண்ணை கொண்டு பரதத்துவ நிர்தாரணம் செய்யவில்லை வேதம் செந்தாமரை கண்ணை வச்சு தான் பரதத்துவ நிதாரணம் செய்கிறது வேதம் அதனால் திரு திருக்யாமேவைவை புண்டரீக நயனம் வேதோ விதாமாச அப்படின்னு பட்டர் அருளிகிறார் ஸோ இப்படி அவனுடைய செந்தாமரை கண்ணை வச்சு தான் அவனுடைய பரதத்துவம் அந்த பரதேவத்தைன்னு தெரிவிக்கிறது அந்த ஜீவனை புண்டரீகாட்சன் ஒரு தாய் வயிற்றிலிருந்து மண்ணில் விழும் பெருமாளை மண்ணில் விழும் சிசுவை பெருமாள் புண்டரிகாட்சன் கடாட்சித்தால் அந்த ஜீவனை அதே பிறவியில் அவன் மோட்சம் செல்ல எண்ணம் உண்டான் அதனால்தான் இவனை அப்போது முக்கண்ணனோ எண்கண்ணனோ கண்டால் தமஸ் ரஜோ குணங்களால் இவன் மனம் குழம்பி மீண்டும் பிறவி உண்டு அப்படின்னு மோட்ச தர்ம வசனத்தைக் வசனத்தை கொண்டு எம்பெருமானின் கடாட்சம் செந்தாமரை கண்ணனின் கடாட்சம் தெரிவிக்கப்படுகிறது அதனால பாதார விந்தம் வடிவினை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடி அந்த செந்தாமரை திருவடி என்றபடி தேவிமார் வருடும் அந்த நிலையில் உள்ள அதனுடைய அந்த திருவடியின் ஒளி அந்த திருவடியின் மனம் நறுமணம் அந்த திருவடியின் மென்மை அந்த திருவடியின் அழகு முதலான மேன்மைகள் பொருந்தியது அந்த செந்தாமரை திருவடி அது அது நமக்கு கிடைக்கணும் கிடைப்பதை கிடைப்பதற்கு பிரார்த்திக்கணும் அந்த திருவடியையே பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறார் ரொம்ப அழகாக துவயமந்திரத்தோட விவரணம் இந்த ஸ்தோத்திர ரத்னத்தில் வருவது என்பது இந்த முதல் ஆறாவது பா ஸ்லோகத்திலேந்தே தெரிவிக்கப்படுகிறது அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே மகா தன்யோஸ்மி